வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தடுத்த வருமான வரித்துறை சோதனை இப்ப வந்து அமைச்சர் ஏ.வி.வேலு வீட்டில் நடக்குது, நீங்க எப்படி பாக்குறீங்க? வருமான வரித்துறை சோதனைகள் பொதுவாக எப்படி நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே வந்து ஒரு சர்வே என்கிற ஒரு கணக்கீடு செய்வார்கள். அந்த கணக்கீடுக்கு பிறகுதான் வருமான வரித்துறை சோதனை தொடங்கும். அது போக வருமான வரித்துறைக்கு மட்டும் ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கிறது. அந்த கணக்கீடு என்னன்றதையும் சொல்லுங்களேன். அந்த கணக்கீடு என்னன்றதையும் சொல்லிட்டீங்கன்னா தெளிவா இருக்கும். அந்த சர்வே என்னவென்றால், ஒரு ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்கு கணக்கு வழக்குகளை எல்லாம் ஆராய்ந்து சர்ச்சன் சீசர் என்று சொல்லப்படுகிற சோதனை நடத்துவதற்கு ஏற்றதா என்பதற்கான ஒரு அறிக்கையை வந்து மேலதிகாரியிடம் கொடுப்பார்கள். இந்த சர்வே இல்லாமல் வந்து எப்போதுமே திடீரென்றெல்லாம் சோதனை நடத்தவே முடியாது. எந்த அளவுக்கு அரசியல் அழுத்தம் இருந்தாலும் அப்படி நடத்தவே முடியாது. சர்வே நடந்து சோதனை நடக்கும் போது நாம் ரைடு என்று சொல்லுகிறோம். சர்ச்சன் சீசர் என்பதுதான் சரியான வார்த்தை. இதுல வாரண்ட் பிறப்பிக்கிற அதிகாரம் வருமான வரித்துறைக்கு மட்டும், நீதிமன்றம் தேவையில்லை. அந்த வருமான வரித்துறையின் உயர் அதிகாரிகளை வாரண்ட் பிறப்பித்து விடுவார்கள். எனவே வாரண்ட் பிறப்பிக்கும் போது மிகுந்த ஜாக்கிரதையோடு இருப்பார்கள். நாங்கள் வருமான வரித்துறை வழக்குகளில் டிஃபென்ஸ் தரப்பிலே ஆஜராகும் போது இந்த வாரண்டில இருக்கிற அந்த ஓட்டை உடைசல்களை தான் எடுத்து இது இல்லீகல் வாரண்ட் என்பதை வந்து நிரூபிக்க முயற்சி செய்வோம். எனவே அதிகாரிகளை பொறுத்தவர்களே தவறே இருக்காது. எவ்வளவுதான் அரசியல் அழுத்தம் இருந்தாலும், அரசியல் அழுத்தம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அதை நான் மறுப்பதற்கில்லை. ஆனால் பொதுவாக வருமான வரி சோதனைகள் என்பது அந்த ஃபோர் கார்னர்ஸ் ஆஃப் த ஆக்ட், வருமான வரித்துறை சட்டத்தின் 4 மூலைகளுக்கு உட்பட்டு நடப்பதுதான். காரணம், அதற்கு பிறகு வந்து இது அசஸ்மெண்ட்டுக்கு போக வேண்டும். எந்த ஒரு சோதனை நடந்து சர்ச்சன் சீசர் நடந்தாலும் மீண்டும் வந்து அது கணக்கெடுக்க போக வேண்டும். அசஸ்மெண்ட் ஆகி அந்த சம்பந்தப்பட்ட எஸ்கேப்டு இன்கம், அதாவது வரிக்கு தப்பிய வருமானம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்து உடனடியாக வந்து அந்த அசஸ்மெண்ட் கொடுப்பார்கள். இதுல இப்போது பாரதிய ஜனதா அரசு கடைபிடித்து வருகிற நடைமுறை என்னவென்றால், வருமான வரித்துறை சோதனைக்கு பிறகு அமலாக பிரிவு வந்துவிடும். இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனை. ஏனென்றால் PMLA-வை இவர்கள் ஒன்றாக சேர்க்கிறார்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டமோ வருமான வரித்துறை சோதனையோ இந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கான ஒரு கதை. ஆக அமலாக பிரிவு சோதனையும் நாம் இதிலே எதிர்பார்க்கலாம். அப்ப ஒவ்வொரு முறையும் சோதனை நடத்த போறாங்கன்னா முறைப்படியான சான்றுகள், இது வந்து சோதனை நடத்துவதற்கு உகந்தது தானா அப்படின்றது முழுக்க முழுக்க அந்த சான்றுகள் எல்லாம் திரட்டிய பிறகுதான் வரும் அப்படின்னா, அது வரைக்கும் அங்க நடத்துறதுக்கு இருக்குன்னா அப்ப அந்த இடத்துல ஏதோ பிழை இருக்குன்றது மாதிரி நம்ம உணர்ந்துக்கலாமா? கண்டிப்பாக. அதாவது இதுல எஸ்கேப்டு இன்கம் என்பதுதான் இதுல பாயிண்ட். நான் வந்து இது எந்த அரசியல் சார்பாகவும் நான் பேசவில்லை, ஒரு வழக்கறிஞராக பேசுகிறேன். வருமான வரித்துறை சோதனை என்பது எஸ்கேப்டு இன்கம் அடிப்படையில் தான், அதாவது வரிக்கு தப்பிய வருமானம், அந்த வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டும், இவ்வளவுதான் அதன் நோக்கம். வருமான வரித்துறை சோதனையும் அமலாக்க பிரிவு சோதனையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து கொண்டு போகும்போதுதான் இப்போது வந்து பல பிரச்சனைகள் எழுகின்றன. அப்படி வரும்போது அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது. இது அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு வந்து வருமான வரித்துறை சோதனை தனியாக நடத்தப்படும். உதாரணமாக நாம் விஜயபாஸ்கர் வீட்டு வருமான வரித்துறை சோதனை சொல்லலாம், இப்படி எத்தனையோ சோதனைகள் சொல்லலாம். போன ஆட்சி காலத்துல நடந்திருக்கிறது. ஆனால் ஈடி வராது. இப்போது ஈடி வருவதால் மோடியா ஈடியா அந்த ஈக்குவேஷன் வருது. மோடி பக்கம் இருந்தா ஈடி வராது, ஈடி வருதுன்னா மோடி பக்கம் நீங்க இல்லைன்னு அர்த்தம். அந்த ஈக்குவேஷன் வருது. அதான் இப்ப இருக்கிற பிரச்சனை வந்து அதுதான். அப்போ இந்த சோதனை நடத்துவதற்கு உகந்ததுதான் அப்படின்றத உறுதி செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அடுத்து அமலாக்கத்துறையினர் சோதனைக்கு வருவாங்கன்றது உங்க கணிப்பு. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.